ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்ஸுக்கு அவங்களுடைய பேரை எப்படி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் எல்லா ட்ரைனிங்ஸுக்கும் கமாண்ட்ஸுக்கும் ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ விக்கி இங்கவா இல்லை விக்கி உட்காருன்னு சொன்னோன்னா, விக்கின்னு அவன் திரும்பி பார்க்கணும். விக்கிக்கே வந்து விக்கியோடைய பேர் அவனுக்கே தெரியணும். இப்போ விக்கின்னு ஓகே இது நம்ம பேர் தான் அப்படின்னு அவன் வந்து கற்றுக்கணும். ஸோ நான் என் விக்கிக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அதே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோ கொள்ளலாம். நீங்களும் உங்கள் டாகும் ஏதோ ஒரு அமைதியான இடத்துல போய் இருந்துக்கோங்க. அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக அந்த டாக் வந்து ட்ரெயின் ஆகிடும். அப்படி அமைதியாக இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ அமைதியான இடத்துக்கு போனோடனே அவன் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அவன் ஏதாவது விளையாண்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு வச்சிருக்கிற பேரை நீங்கள் வந்து கூப்பிடணும். ஸோ என் விக்கி வந்து விளையாண்டு இருந்தான், அப்போ வந்து நான் அவனை விக்கி விக்கின்னு மூணு வாட்டி கூப்பிட்டேன், திரும்பியே பார்க்கல. நாலாவது வாட்டி கூப்பிட்டோடனே அவன் வந்து திரும்பி பார்த்தா, ரெஸ்பாண்ட் பண்ணான். அப்போ வந்து நீங்கள் உங்கள் டாக்ஸுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ட்ரீட்ஸோ இல்லைனா ஏதோ எதா வேணா இருக்கலாம், டாய்ஸாக கூட இருக்கலாம். ட்ரீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா ட்ரீட்ஸ்னால் எல்லா டாக்ஸுக்கும் பிடிக்கும், அது மட்டும் இல்லை ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ட்ரீட்ஸ் கொடுத்தேன் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி. அப்போ வந்து அவனுக்கு புரியணும், நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு வந்து இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, இது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருங்க விடாமல். அதுக்கப்புறம் அவன் வந்து ரெண்டு வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணால். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 times நீங்கள் வந்து அவன் கண்டினியூஸாக ரெஸ்பாண்ட் பண்ணாலே போதும், அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த வாட்டி நீங்கள் விக்கின்னு கூப்பிட்டு அவன் பார்த்துட்டான்னா நீங்கள் அப்போயும் வந்து ட்ரீட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுற டைமில் தான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணால் ட்ரீட்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, விக்கின்னு கூப்பிட்றீங்க, அவன் வரான், அப்போனாலும் நீங்கள் வந்து ட்ரீட்ஸ் கொடுக்கணும். அவனுக்கு வந்து எப்போ அவன் நல்லது செஞ்சாலும் நீங்கள் ட்ரீட் கொடுக்கணும். அப்போ தான் அவன் வந்து அவனுக்கே புரியும், சரி நம்ம நல்லது செய்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக எப்படி நீங்கள் குழந்தைங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் டாக்ஸையும் ட்ரீட் பண்ணணும், இல்லை பப்பீஸையும் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இப்போ குழந்தைங்கக்கிட்ட எப்படி நீங்கள் மனசார மனசை விட்டு பேசுவீங்க, தானாக பேசுவோம் இல்லை நம்ம எப்படி இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் டாக்ஸ் கூடயும் பேசுங்க. இப்போ வந்து விக்கி அப்படிங்கிற பேரை சொல்லி நான் வந்து அவன்கிட்ட பேசினாலே அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அப்போ வந்து நீங்கள் அவன்கிட்ட கண்டினியூஸாக பேசும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம பேருன்னு, அவன் தானாகவே ட்ரெயின் ஆகிடுவான். இது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஸோ பப்பிக்கு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். பப்பிக்கு ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. அப்படி நீங்கள் அடல்ட் டாக் வச்சுருக்கீங்கனாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் அடல்ட் டாக் வாங்கிட்டு வரீங்க, அது வந்து எந்த முன்ன எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த பேரை வச்சு நீங்கள் கூப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதனுடைய பேரை வச்சு கூப்பிட்றீங்கன்னா அதுக்கு நடந்த ஏதாவது ஒரு கஷ்டங்களோ இல்லை துன்பங்களோ அதுக்கு வந்து ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வந்துச்சுன்னா சில ப்ராப்ளம்ஸும் வரலாம். அதனால் நீங்கள் வந்து பேரை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேரை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் என்ன பேரை வச்சுருக்கீங்களோ சேம் ப்ராசஸ் தான், அதை வச்சு கூப்பிடுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணால் ட்ரீட்ஸ் கொடுங்க, அவ்வளோதான், தானாக கற்றுக்குவாங்க. நீங்கள் வந்து இந்த பேரை சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் இவங்க வந்து இந்த ட்ரைனிங்கை கற்றுக்குவாங்க, வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அப்படி பிளேயிங் டைம்லேயும் அதுக்கப்புறம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள்லேயே கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து நீங்கள் விக்கின்னு கூப்பிட்டு, சாரி உங்கள் டாக்ஸுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ எந்த ரூம்லேருந்து கூப்பிட்டாலும் சரி அவங்க வந்து உங்கள் கூட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் இருக்கிற ட்ரைனிங்ஸ்க்கெல்லாம் போகலாம். காருன்ற ட்ரைனிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் டவுனுங்க ட்ரைனிங் ஆகட்டும், நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வருது. ஃபஸ்ட்டு ட்ரைனிங்னால் அது இது தான். ஸோ சரி நண்பர்களே, இன்றைக்கி அவ்வளோதான். நான் வந்து இப்படி தான் என் விக்கியை வந்து நான் ட்ரெயின் பண்ணேன். இதே ரூமில் தான் நான் வந்து அவனை விட்டுட்டு அவன் வந்து விளையாண்டு இருந்தான். அதே மாதிரி தான் கையில் வந்து இப்படி ட்ரீட்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் கூப்பிடும்போது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணான்னா ட்ரீட்ஸை கொடுங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரைனிங்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் அடல்ட் டாக் கூட்டிகிட்டு வரீங்கனாலும் கண்டிப்பாக பேர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.